ஹாய் கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் நேம் வந்து சங்கர். இவர் வந்து 2018 பாஸ்ட் அவுட்டு, ஆல்மோஸ்ட் வந்து 5 இயர்ஸ் கிட்ட கரியர் பிரேக்கு. இப்போ வந்து ஜாவா டெவலப்பராக ஒரு எம்என்சியில் 3 LPA ஆஃபர் வாங்கியிருக்காரு. ஸோ கரியர் பிரேக் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆஃபர் உண்டு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ இவரோட கம்ப்ளீட் ரோட் மேப் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுப்பாங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்னங்கிறது தான். ஓகே, ஹலோ சார். ஆக்சுவலி மை நேம் இஸ் சங்கர சுந்தர். நான் நேட்டிவ் பார்த்தீங்கன்னா எனக்கு திருநெல்வேலி. சார், என்னோட ஆக்சுவலி பேக்ரவுண்ட் வந்து பி மெக்கானிக்கல், 2018 பாஸ் அவுட்டு. சரி, ஸோ 18 அப்புறம் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஜாப் ப்ரிப்பரேஷன், அப்புறம் ஃபுல்லாகவே மெக்கானிக்கல் ரிலேட்டடாக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஸோ பட் அப்பவுமே எனக்கு ஐடிக்குள்ளே வரணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் எனக்கு அந்த டைம் ஒரு கம்யூனிகேஷன் லேக்கிங் அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்னாலேயே கொஞ்சம் அப்படியே விட்டுவிட்டு, சரி சைட் ஏதாவது ஜாப் பண்ணுவோம், பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சரி, ஸோ 3-4 இயர்ஸ் அப்படியே இடையில கொரோனா கேப் அந்த மாதிரி வந்து 3-4 இயர்ஸ் அப்படியே கம்ப்ளீட் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில் உள்ள போகணும், இல்லை க்ரோத் ஆகணும் அப்படிங்கிறதுனால அந்த டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேட்டு ஒரு எல்லாமே மேக்ஸிமம் ஃபுல்லாகவே இப்போ ஐடியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் அந்த சைடில் இருக்கனால அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்டு, அதுக்கப்புறம் நான் கூகுளில் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸும் இங்கே படிச்சிருந்தாங்க, ஓஎம்ஆர் பிரான்ச்சில் என் ஃப்ரெண்டும் படிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் கேட்டுட்டு தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். பார்த்திங்க அப்படின்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் இன்டர்ன்ஷிப் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட கரியர் பிரேக் வந்து கம்ப்ளீட்டாக வந்து 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ண மாதிரி ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணனால தான் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்பெனியில் 3 LPA ஆஃபர் கிடச்சிது. ஸோ இப்போ கரியர் பிரேக் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் சொல்லணும் அப்படின்னா எந்த மாதிரி சொல்லலாம்? கரியர் பிரேக் இருக்கிறவங்க நிறைய பேர் கரியர் பிரேக் இருப்பாங்க, உங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இன்டர்வியூ கிராக் பண்ண முடியுமா முடியாதா, எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஏன்னா 5 இயர்ஸ் பிரேக் இருக்கும், 8 இயர்ஸ் பிரேக் இருக்கும். ஸோ கண்டிப்பாக முடியும் சார். ஆக்சுவலாக இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் வெளியே பார்க்கல, நான் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் பார்த்ததில் ஃபஸ்ட்டு ரெசியூம் பில்டப் பண்ணணும் நம்மளுக்கு, அதுதான் நான் எனக்கு இங்கே இன்ஸ்டியூட் மூலமாக எனக்கு அது ஒரு சப்போர்ட் கிடச்சிது. ஸோ அதனால் ரெசியூம் நான் பில்டப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இனிஷியலாக வச்சுருந்ததுக்கும் அப்புறம் நம்ம பில்டப் பண்ணிவிட்டு அப்புறம் நிறைய இது இருக்குது, வெப்சைட் இருக்குது. ஸோ நாக்கரி, இண்டீடு, லிங்க்டின் இந்த மூலமாக நான் அப்லோட் பண்ணி அது மூலமே நிறையா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ அது ஒன்று சொல்லலாம், அது மூலமே நம்ம ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம எடுத்துக்கலாம். கரெக்டாக வந்து நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிருக்கீங்க, க்ரியேட் பண்ணி அந்த 1 இயர் இன்டர்ன்ஷிப் போட்டனால தான் உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஸ் வந்து, அதை வச்சு தான் நீங்கள் கான்ஃபிடன்ட் இன்டர்வியூ கரெக்ட். நான் பேசிக்காக எல்லாருமே கேட்குறது கால், எந்த ஒரு இன்டர்வியூ கால் வந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டாங்க. ஸோ நம்மளுக்கு அந்த 4 இயர்ஸ் கரியர் கார்டுனால இது ஒரு நமக்கு பெனிஃபிட், 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறது நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது வருது. இன்னொன்று ஸ்கில், ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும், பட் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நம்ம என்ன கோர்ஸ் படிக்கமோ அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு அதில் நம்ம நிறைய டவுட்லாம் வரும். ஸோ அந்த இதை க்ளியர் பண்ணிட்டு ஒரு ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே நமக்கு ஜாப் வந்துட்டு எந்த ஒரு இன்டர்வியூனாலும் க்ராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 2 பாயிண்ட். ஓகே, ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். ஃப்ரீயாக இருக்கும்போது வாங்க. கண்டிப்பாக மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஃபீட்பேக் மாதிரி. கண்டிப்பாக சார். ஓகே, தேங்க்யூ.